அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் தான் உங்கள் கால்நடை தோழர் மகேஷ் பேசுகிறேன். நம்ம யூடியூப் சேனலில் வந்து தகவல் வீடியோ போடுறோம், ப்ளஸ் விற்பனைக்குள்ளே வீடியோ போடுறோம். விற்பனைக்குள்ளே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரையும் வீடியோ போடுறதில் சம்சாரி ப்ளஸ் விஜயனை டைரி ஃபார்ம் மட்டும் போட்டுட்ருக்கோம். நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டன் நம்மக்கிட்ட ஆள் கொடுத்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து வீடியோ வந்து டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம், சரிங்களா? இன்றைக்கி ஒரு ஹச்சப் கிராஸ் தரமான மாடு இன்றைக்கி விற்பனைக்கு இருக்குது, அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு பார்த்திங்கன்னா ஹச்சப் கிராஸ் மாடு. இந்த மாடு ஈன்று 5 நாள் தான் ஆகுது. இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோ, இந்த பால் கறவை வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோ. இந்த நேற்று உள்ள கறவைப்படி பார்த்திங்கன்னா பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 லிட்ரு, சாயங்காலம் 6 லிட்ரு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் காலையில் 8 லிட்ரு, சாயங்காலம் 6 லிட்ரு பால் இருக்குது. இந்த மாடை பாலை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 14 லிட்ரு நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். 15 லிருந்து 16 லிட்ரு நம்ம வந்து நல்ல தீவனம் கொடுத்து, நல்ல நவதானம் அரைச்சி கொடுத்து, நல்ல பசுதீவனம் கொடுத்து நம்ம இது பண்ணோம்னா கண்டிப்பாக 15 லிருந்து 16 லிட்ரு பால் கண்டிப்பாக இந்த மாடு கிடைக்கும். ஏன்னா இந்த மாடு ரொம்ப அருமையான மாடு, நல்ல ஹச்சப் கிராஸ் மாடு, நல்ல மாடு. இந்த மாடோட ஈத்துன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து மாடு. 2வது ஈத்து மாடுனாலே பொதுவாக பால் அதிகமாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா மாடோட காம்பு அமைப்பு மடுவெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. காம்பில் வந்து எந்தவித பிரச்சனை இருக்காது, சுழி சுத்தத்தெலாம் நீட்டாக இருக்கும். மாடு பார்த்தீங்கன்னா காம்பில் வந்து எந்த பிரச்சனை இல்லை, கேப் உள்ள மாடு. காம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸ் காம்பு தான். பால் ஈஸியாக கறந்தாலும் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை, ஈஸியாக பால் கறந்தாலும் நரம் போட்டமாக அருமையாக இருக்குது. இந்த மாடோட விலைன்னு பார்த்திங்கன்னா 49 சொல்கிறாங்க, சரிங்களா? அந்த மாடு 49 ரூபா சொல்கிறாங்க. உங்களுக்கு வாங்க விருப்பம்லாங்க, இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டைரி ஃபார்மில் இருக்குது. நீங்கள் வந்து நேரடியாக போய் இந்த மாடை பார்த்து எப்படி இருக்குது மாடு அப்படின்னு சொல்லி முகக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கினா போதும். இந்த மாடோட முக அமைப்பு எல்லாமே அருமையாக இருக்குது. இந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு விருப்பம் வாங்க இந்த மாடை போய் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதோட கன்று காலகண்டம், சரிங்களா? இந்த மாடை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு போகிறது பிரச்சனை கிடையாது. நம்ம வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த மாடை வந்து அருமை நல்லபடியாக பார்க்கணும். சும்மா ஏனா தோணணும் அப்படிங்கிறது வந்து பார்க்கக்கூடாது. இந்த மாட்டுக்கு நல்லா நீட்டாக பசுந்தீவனம் கொடுக்கணும், அடர் தீவனம் கொடுக்கணும், நல்ல மாடை நீட்டாக குளிப்பாட்டி இந்த மாதிரி நீட்டாக பண்ணணும், சரிங்களா? பண்ணால் தான் நம்ம வந்து கரெக்டாக இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம முன்னாடி நாட்டு மாடு வந்து அதோட தீவனங்கள் வேறு, அதை வந்து நம்ம மெயின்டென்ஸ் பண்ணது வேறு. நம்ம இப்போ வந்து பால் அதிகமாக இருக்கிறனால அந்த மாடை வந்து நல்லா நீட்டாக பார்க்கணும், சரிங்களா? இந்த மாதிரி ஹச்சப் மாடு அதிகமாக பால் கறக்கணும். அந்த மாட்டுக்கு வந்து நம்ம வந்து ரெகுலராக சுண்ணாம்பு தண்ணி கொடுத்து, ஏன்னா சுண்ணாம்பு தண்ணி கொடுக்குறனா நல்லது. ஏன்னா அதிகமான பால் இருக்கும்போது நம்ம சுண்ணாம்பு தண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த கால்சியம் பிரச்சனைகள் இந்த மாதிரி இது வராது. சுண்ணாம்பு தண்ணி கொடுங்க. சுண்ணாம்பு தண்ணி எப்படி குடிக்கணும் உங்களுக்கு ஒரு டவுட் தான், என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து விளக்கமாக நான் சொல்கிறேன் எப்படி தண்ணி குடிக்கணும், எவ்வளோ அளவில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மாடு வந்து நீங்கள் வந்து எப்போனாலும் நீங்கள் நேரடியாக போய் எப்போனாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து விலை கூட கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாங்க. ஒரு எவ்வளோ அப்படி முன்ன அப்படினா தருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டாக நீங்கள் போய் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா, ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் போகும்போது தரகர் இல்லாமல் நேரடியாக போங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நான் நம்பரு டேரெக்டாக நம்பர் கொடுக்குறேன், நம்பரை பார்த்து நீங்கள் டேரெக்டாக போங்க. அப்படி இல்லை அவங்க கால் பண்ணி எடுக்கல அப்படிங்கிறப்பனா வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? நான் பாருங்கள் மாடு நல்லாயிருக்கு, கறவைலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, காம்பு நல்லாயிருக்கு, காம்போட தோரம் நல்லாயிருக்கு, பால் ஸ்பீடாக கறந்தெல்லாம் ஈஸியாக இருக்குது, கறக்க வைக்கலாம் ஈஸியாக இருக்குது. மாடு வந்து குணத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. அவுத்து கெட்டவோ யாருனாலும் அவுத்து கட்டலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு சின்ன குழந்தை அவுத்து கட்டினாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தீவன தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. சில மாடு இறை சாப்பிடாது வைக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. தீவன தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, நீட்டாக இருக்கும். என்ன இறை கொடுத்தாலும் நீட்டாக சாப்பிடும், என்ன தண்ணி கொடுத்தாலும் நீட்டாக தண்ணி குடிக்கும், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய மாடாக இருக்குது, நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து நீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாடு நீட்டாக இருக்கும், சரிங்களா? எந்த வித பிரச்சனை இல்லை, தீவன தண்ணி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம ஏரியாவில் உள்ள மாடு, வெளியுள்ள மாடு நீங்கள் நினைக்கணும், நம்ம ஏரியாவில் உள்ள மாடு, அதனால் இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், சினப்பிடிக்கிற பிரச்சனை இருக்காது, சரிங்களா? நீங்கள் வந்து காட்டு மேய்ச்சல் கூட இந்த மாடை காட்டு மேய்ச்சல் நீங்கள் விட்டால் கூட நல்ல மேய வைக்கிறதுக்கு எதனாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வாங்க விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பர் வந்து இந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் மாடு வாங்கிக்காங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில டவுட் இருந்தால் என் நம்பர் நான் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க, சரிங்களா? அனைத்து கால்நடை தொழிலாளர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டன் நம்மகிட்ட ஆள் கொடுத்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.